हेलो फ्रेंड्स इनके नम्बर वीडियो रोम हेल्तिया और ब्रेकफास्ट रेसिपी तक इप्ली पाकपो आंद्रा स्पेशल पेसरक पाकपो नम्बर वो पचपय दोस अबा इत वो इंस्टंटा से दोस पुलिक वेक्यम अरे उड़े नम दोस रोम सूपरा हेल्तियां पचपय दोस अभी इनके वीडियो उमोड़ ना शेर पड़े रेगुला सापड़ इड्ली दोस पूरी पों वाला हेल्तियां पचपय दोस अभी इनके पाकपो कुछ डिफ्रंटान टेस्ट रोम सूपरा இதோட தேங்காய் சட்னி இல்ல கார சட்னி செய்து சாப்பிட்டதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து 200 கிராம் அளவுக்கு முழு பச்சை பயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதல வந்து கல்ல தூசுலாம் இல்லாம ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த 1 கப் அதாவது 200 கிராம் அளவு இருக்கிற பச்சை பயிருக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு பச்சை அரிசி சேர்த்து செஞ்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்க அரிசியே வேண்டாம் அப்படினா பச்சை அரிசி சாப்பிடாதவங்க நீங்க நார்மல் இட்லி ரைஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்ல சிறுதானியம் சேர்த்து செஞ்சீங்களா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். எதுவா இருந்தாலும் அதல ஒரு 1/2 பங்கு அளவு எடுத்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு கண்டிப்பா ஒரு 6 to 8 hoursக்கு நம்ம பச்சை பயிரை ஊற வச்சிங்களா தான் நல்லா ஊறி உங்களுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அரிசி வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினாலே போதும். நான் முதல் நாள் நைட்டே வந்துட்டு பச்சைப்பயிர் அரிசியை நல்லா ஊற வச்சிட்டேன். இந்த ஊறின பச்சைப்பயிர் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கறேங்க. ஃபர்ஸ்ட் அதோட 1/2 கப் அளவுக்கு பச்சை அரிசி ஊற வச்சேன் இல்லைங்களா அதையும் வந்து நான் பச்சைப்பயிரோட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் அந்த ஊற வச்ச அந்த தண்ணி தாங்க சேர்த்து அரைச்சிக்க போறேன். ஊற வைக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாம நம்ம தோசை செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஊற வச்சிருந்த பச்சைப்பயிரும் அரிசியும் சேர்த்துட்டேன். இதில் வந்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு எனக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட போறோங்க. அதை இப்ப பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். உங்களுக்கு காரத்தை வந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் வந்துட்டு ஜாஸ்தியா வேணும்னா இன்னும் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. நம்ம தோசைக்கான மாவு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் மீதி இருந்த தண்ணியும் வந்துட்டு கொஞ்சம் அந்த மிக்சி ஜார்லயே சேர்த்து கழுவிட்டு இந்த மாவோட சேர்த்துக்கிறேன். கரெக்டா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்கா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு தோசை வந்து அடை மாதிரி இருக்கும். இதோட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நம்ம எந்த ஒரு பருப்பு செய்யும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆகாம இருக்கும். அதுக்காக தான் இதோட இதுக்கு தேவையான உப்பு. இது புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லைங்க. அப்படி நம்ம அரைச்சிட்டு உடனே நம்ம சூப்பரா அந்த மாதிரி தோசை ரெடி பண்ணிடலாம். இப்ப நான் சேர்த்து அந்த பெருங்காயத்தூள் உப்பு நல்லா நான் கலந்துக்கிறேன். ரெகுலரா செய்யற இட்லி தோசை மாதிரி இல்லாம கொஞ்சம் சூப்பரான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த பச்சைப்பயிர் தோசை ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு தோசை. இது நீங்க ரைஸ் எல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கிற பருப்புல வந்துட்டு டிஃபரெண்டான இந்த தோசை எல்லாம் செஞ்சு பாக்கலாங்க. இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கல்லு சூடாயிடுச்சு. லைட்டா நான் எண்ணெய் தடவிக்கிறேன். ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நான் ஸ்டிக்கா இருந்தா இன்னும் எண்ணெய் ரொம்பவே கம்மியா தான் உங்களுக்கு ஆகும். இந்த மாதிரி மெலிசா தோசை போட்டுட்டு கண்டிப்பா பெசரட் அப்படின்னாலே இதோட வெங்காயம் மேல போடும்போது தான் அதனோட டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்கும். நான் வெங்காயத்தை முன்னாடி வந்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது அந்த தோசை மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்க அந்த அளவுக்கு பொடியா தூவிக்கலாம். இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழையை நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா இந்த பெசரட் வந்துட்டு நீங்க நார்மலா வெறும் பச்சைப்பயிர் தோசை போடாம இதோட இந்த வெங்காயம் போட்டு வேக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இல்ல கொஞ்சமா நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு நீங்க டயட்ல இருக்கிறவங்க வந்துட்டு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா லைட்டா ஒரு 2 or 3 டிராப் சேர்த்துட்டாலே போதும். இந்த பச்சைப்பயில வந்துட்டு புரோட்டீன் ஃபைபர் எல்லாம் நிறையவே இருக்குங்க. அதனால நம்ம வந்துட்டு உடம்பு வந்துட்டு இழக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ரைஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி பயிரில் வந்துட்டு டிஃபரெண்டான தோசை செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்ல ஸ்பவுட் மாதிரி கூட நீங்க பச்சைப்பயில செஞ்சுட்டு அதை லைட்டா வேக வச்சு சாப்பிடலாம். இல்ல சாலட் மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரி நிறைய பச்சைப்பயில வெரைட்டி டிஃபரெண்டா நிறைய வெரைட்டில செஞ்சு சாப்பிடலாங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோல வந்து நான் இந்த பெசரட் எப்படி செய்யுது அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டு நான் இன்னொரு சைடு வேக வைக்க போறேன். மாவு வந்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடை மாதிரி கொஞ்சம் மொத்தமா இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தோசை போடுங்க. இப்போ இன்னொரு சைடு நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதாங்க. சூப்பரா நம்மளுடைய ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இல்ல டின்னரா கூட சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த டைம்ல வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதோட தேங்காய் சட்னி இல்ல காரமான பூண்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பான வெங்காயம் வந்துட்டு நீங்க தோசை மேல சேர்த்தீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் நோ சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.